எல்லா புகழும் முருகருக்கே. இன்றைக்கி என்ன நாளுங்க? முருகரோட திருக்கல்யாண வைபோகம். இன்றைக்கி வந்துட்டு சாமி படமெல்லாம் தொடச்சி நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு சர்க்கோண கோலம் போட்டுட்டு வெத்திலை தீபத்துக்காக 6 தீபமும் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி முருகரோட கல்யாணங்கிறதுனால நம்ம வீட்லேயும் கல்யாண சாப்பாடு செஞ்சாச்சுங்க. முருங்கைக்காய் சாம்பார், வடை, பாயசம், அப்பளம், வாழைக்காய் பொரியல் எல்லாம் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டுங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம் முருகரோட கல்யாணம் பார்க்குறக்கு. நம்ம இந்த 6 நாள் விரதம் இருந்து நம்ம முருகரை வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கல்யாண குளத்தில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். இந்த வருஷம் யாரெல்லாம் வந்துட்டு சஷ்டி விரதம் இருந்தீங்க, இன்றைக்கி வந்துட்டு உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி கல்யாண சாப்பாடு செஞ்சு முருகருக்கு படைச்சி சாமி கும்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து போன வருஷம் 2 நேரம் சாப்பிட்டு 1 நேரம் தாங்க விரதம் இருந்தேன். இந்த வருஷம் வந்துட்டு 2 நேரம் விரதம் இருந்து இரவில் மட்டும் நான் வந்து உணவு எடுத்துக்கிட்டேன். முருகர் வந்து நமக்கு வந்துட்டு அந்த பசியே கொடுக்கல, இருந்தாலும் நம்ம ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் இல்லைங்க, அதனால் 1 நேரம் மட்டும் நான் சாப்பிட்ருந்தேன். உங்களுக்கெல்லாம் எப்படி வந்துட்டு 3 நேரம் சாப்பிடாமல் இருந்தீங்களா? நீங்கள் என்னென்ன மாதிரி விரதமெல்லாம் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டு நான் அப்லோடு பண்ண முடியும். ஏன்னா நம்ம மனசுக்கு வந்துட்டு நிறைவாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குக்கும் வியூஸ்க்கும் தான் எனக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கும். பாவனி பிரதோமணி பழகின பல உத அஸ்